அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேசாந்திரி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் கிராமத்தில் செப்டம்பர் 5, 1872 பிறந்த நம்ம செக்கிழுத்த செம்மல் தான் அவர். எல்லாருக்குமே இந்த சந்தேகம் உண்டு, அத்தனை பேர் சுதந்திரத்துக்காண்டி போராடுறப்ப இவருக்கு மட்டும் ஏன் வித்தியாசமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. இந்த சந்தேகம் எனக்கும் வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டேன். அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார், நிறைய சேட்டை பண்ணுற பசங்களுக்கு, அடங்காமல் இருக்கிற பசங்களுக்கு வித்தியாசமான தண்டனை கொடுப்பாங்க, அதே மாதிரி ஆங்கிலேயனுக்கு அடங்காமல் இருந்த ஒரு ஆள் வாவுசி, அதனால தான் அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு. ஸோ நம்மளை மாதிரியும் அடங்காத ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் தான் நாங்கள் எல்லாருமே போய்கிட்டு இருந்தோம். அவர் வீட்டுக்குள்ளே போகும்போதே 1000 எண்ணங்கள். ஆமாங்க, நாம் பார்க்க போகிறது நம்ம வாவுசி தான். நில்லுங்க, நாம் எப்போவுமே எதையுமே முழுசாக கற்றுக்கிட்டு தானே பழக்கம். அப்போ வாவுசின்னு சொல்ல வேண்டாம், இப்படி சொல்லலாம், வள்ளியப்ப உலகநாத சிதம்பரனார். 1905 வங்கப்பிரிவினை மூலமாக அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார். 1907 நடந்த சூரத் மாநாட்டில் பிளவு ஏற்பட்ட போது திலகருக்கு பின்னின்று தீவிரவாதிகளுடன் இணைந்து செயல்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே தண்ணியில் ஒரு வரலாறு எழுதப்பட்டால் அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் வரலாறு என்னவோ கடல் தண்ணி மேலே தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் நிற்கிது. அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதேசி போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக எல்லாரும் யோசித்தது என்னென்னா, அந்நிய நாட்டு பொருட்களை நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் எப்படி அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த தருணத்தில், நம்ம பொருளை அந்நியர் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த ஒரே மூளைக்கு சொந்தக்காரர் வாவுசி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் 1906 காலியா லாவோ அப்படின்ற இரு கப்பல்களை 1,000,000 செலவில் வாங்கி இந்தியாவில் ஓட விட்ட பெருமை நம்ம வாவுசிக்கு தான் உண்டு. இந்த திட்டத்தை கூட திலகர் அவர்கள் அவருடைய பத்திரிகை அதாவது கேசரி மராட்டா பத்திரிகையில் ரொம்ப பெருமைப்படுத்தி எழுதியிருப்பாராம். தொடர்ந்து தூத்துக்குடி பவள ஆலை போராட்டம், கோரல் மில் தொழிற்சாலை போராட்டம், எல்லா போராட்டங்கள்லையுமே பங்கெடுத்துக்கிட்டார். 1907 மார்ச் 9 சுதேசி தினமாக கொண்டாட முற்பட்டு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாருக்கு இவர் கைப்பட எழுதின கடிதங்கள், இவர் வாதாடிய வழக்குகள் குறித்த அத்தனை விஷயங்களையும் இங்கே பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு படத்தோட சின்ன சீனை நம்ம யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் அந்த படத்தை முழுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் புத்தகத்தில் நாம் படித்த பக்கங்களுக்கும் அதனுடைய தொடர்புகளை அங்கே வந்து தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே அதிக சுவாரஸ்யமாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே இந்த வீட்டுடைய மாடிக்கு நடந்து போனால் ஒரு நூலகம், சொல்லப்போனால் வாவுசி அவர்கள் நிறைய ஆயுதங்களை நமக்காக சேமித்து வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அணு ஆயுதங்களை அதிகமாக சேமித்து வைத்திருக்கும் நாடு தான் வல்லரசு அப்படின்னா அமெரிக்கா தான் வல்லரசு. அறிவை ஆயுதமாக சேமித்து வைத்திருக்கும் நாடு தான் வல்லரசு அப்படின்னா நல்லா படிக்கிற நீங்கள் இருக்கிற இந்தியா தான் வல்லரசு. ஆக கணம் அப்படின்றது படிப்பின் வாயிலாக நம்ம மூளையில் தான் இருக்கணுமே தவிர தலையில் எப்பவும் இருக்கக்கூடாது. தலைவர்களை போற்றுவோம், யாருக்கும் தலைவணங்காமல் அறிவால் தலை தோங்கி அவர்களையே பறை சாற்றுவோம். மீண்டும் இன்னொரு கல்வி பயணத்தில் சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் தேசாந்திரி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.